இந்த கிரிப்டோ கரன்சி மசோதா அப்படிங்கிறது என்ன சொல்லுது இது என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் உண்டாக்கும் இப்போது இன்றைக்கி இந்திய அரசினுடைய மசோதா முதல்ல என்ன சொல்லுதுன்னா இந்திய அரசே வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்கிறாங்க இப்போ முதல் விஷயம் என்னென்னா அரசு பேக் பண்ணக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி வரப்போகுது இன்னும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதில் நாங்கள் இன்னும் ரெகுலேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ரெகுலேஷனில் முதல் விஷயம் வந்துட்டு ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சீஸை நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ்னால் ஓரளவு எல்லா கிரிப்டோ கரன்சிஸுமே பிரைவேட் தான் மெல்ல இப்போ தான் வந்து சீனா அரசு வந்து கிரிப்டோ கரன்சியை அவங்களே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அப்போ இந்திய அரசு இது வந்து இப்போதைக்கு வேகா இருக்குது யாரை பே பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேகா இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸில் தான் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறதும் இன்னும் நமக்கு தெரியல ஒருவேளை அரசு இந்த முடிவை அப்படியே எடுக்கும்னு சொன்னால் இந்திய அரசனுடைய கிரிப்டோ கரன்சி வந்துட்டு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பேக்குட்னால அது மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு எவ்வளவு முதலீடுகள் வருதோ அதே அளவு முதலீடு இந்திய அரசனுடைய கிரிப்டோ கரன்சிக்கும் வரும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணுறது மூலிமா இந்திய அரசனுடைய கிரிப்டோ கரன்சிக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும் இங்கே நம்ம ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்மளால் ஒரு அரசால் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணவோ அதில் வந்து நீங்கள் முதலீடு பண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவோ முடியாது ஏன்னா அது இயங்குவது முழுக்க முழுக்கவுமே ரகசிய இணையம் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தான் அது வந்து இயங்குது இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கிரிப்டோ கரன்சி மைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அவங்களாம் மைன் பண்ணுறாங்க அதற்கு அதற்கு வந்து சன்மானமாக கிரிப்டோ கரன்சிஸும் அவங்க வந்து வாங்குகிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தடைனா இன்றைக்கி வந்து இது கிரிப்டோ கரன்சியை பற்றி எதுவுமே தெரியாதவங்க ஆப்கள் மூலிமா வந்துட்டு தான் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறாங்க அந்த முதலீடுகளை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுவாங்க அதனால் வந்து இனிமேலேருந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு விதமான அடிப்படை பாதுகாப்பு வந்து கிடைக்கும் இதுதான் இதனுடைய தாக்கம் இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வீழ்ச்சி சந்திரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் ஒரு கரன்சி இருக்குது அதனுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது மூன்று முறை வந்து பெருமளவு ஒரு உயரத்துக்கு போய் அதனுடைய விலை மதிப்பு உயர்ந்தும் திடீரெனு இந்த மாதிரி ஒரு பெரிய டிப்புக்கு நடந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அதனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியுறது என்னென்னா ஒவ்வொரு முறையும் சேம் பேட்டர்னில் தான் நடந்திருக்கு சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பிட்காயின்ல முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி நிறைய பேர் முதலீடு பண்ண ஆரம்பித்தோடனே அதனுடைய விலை வந்து ஏற ஆரம்பித்தது சைனீஸ் அரசு வந்து இதை பற்றி தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்லை கிரிப்டோ காயின்ஸை நாங்கள் எதையுமே அனுமதிக்க மாட்டோம் அதனால் யாரும் முதலீடு பண்ணாதீங்க உங்கள் முதலீடுகளுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு வந்து வார்னிங் தெரிவித்தாங்க அப்போ என்னாச்சுன்னா அந்த சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த காயின்ஸை விற்க ஆரம்பித்ததுனால மிகப்பெரிய சரிவு ஒன்று வந்து பிட்காயினுக்கு ஏற்பட்டது ஆனால் பிட்காயின் வரலாற்றில் இந்த மாதிரி வந்து அது விலை உயரதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விலை உயரதும் அப்புறமா எல்லாருமே விற்க ஆரம்பிச்சோன்னே அது சரியிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தங்கம் வைரம் மாதிரியான ஆபரணமும் கிடையாது அது தங்கம்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்க அது விலை குறையுது ஏறுதுன்னா கூட நீங்கள் அழகுக்காக அதை வந்து போட்டுக்கலாம் அதனால் இப்போ தங்கம் நிலங்கள் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வேல்யூ இருக்குது மதிப்பு இருக்குது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதை எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய மதிப்பு இருக்கே தவிர அதை வந்து யாருமே இன்றைக்கி ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு பெருமளவு பயன்படுத்துகிறதே கிடையாது மெயின் ஸ்ட்ரீமில் இந்திய அரசு வந்து த ப்ரைவேட் கரன்சியை நாங்கள் தடை பண்ணுவோம் மசோதாவில் அப்படிங்கிற செய்தி பரவுறதுனால ஒருவேளை நிச்சயமாக அந் அந்த விலை வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இந்தியாவில் நிறைய பேர் பயந்து போய் அந்த காயினை வந்து பிட்காயின்லேருந்து எல்லா கிரிப்டோ கரன்சீஸையும் அவங்க வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணிருக்கவங்களுக்கு இந்த மசோதானால் ஏதாவது சிக்கல் வருமா கிரிப்டோ கரன்சினா என்னதுன்னு தெரிஞ்சு முதலீடு பண்ணியிருக்கிறவங்க கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வெறும் ஆப்பில் போயிட்டு நானும் கிரிப்டோ கரன்சி வாங்குகிறேன்னு முதலீடு பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சீஸில் தான் முது முதலீடு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அரசு கிரிப்டோ கரன்சி கிடையாது இப்போ இந்த மசோதாவில் வந்துட்டு ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா முதல் கட்டமாக இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்வாலிடேட்டட் ஆகிடும் அதாவது அவர்கள் அவர்களுடைய பணம் போன மாதிரி தான் அப்போ இதனுடைய இன்னொரு தாக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா பேனிக் செல்லிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் பேனிக்காக அவங்க வாங்கின கிரிப்டோ கரன்சிஸை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க இதனால ஒரு தற்காலிகமான டிப் வர ஆரம்பிக்கும் அதாவது கிரிப்டோ கரன்சியினுடைய மதிப்பு வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி நகரும் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிட்காயின் எத்திரியன் ஷிபு டாட் காயின் மாதிரியான ப்ரைவேட் கரன்சீஸ்ல தான் அதிகமான முதலீடு இருக்குது இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் அரசு அனுமதிக்குமா அனுமதிக்காதான்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்திருக்கிறதுனால இந்த காயின்ஸ் மேலே முதலீடு பண்ணவங்களாம் திடீர்னு விற்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப சமீபமாக இதில் முதலீடு பண்ணவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க